And Gavani, sine A by 1 plus cos A plus sine A by 1 minus cos A equal to 2 cosecant A என்பதை நிரூபிக்கவும். இப்ப வந்து இது LHSல இருந்து கொண்டு வரலாம். சரியா? LHS equal to left hand side, இடது கை பக்கம். என்ன இருக்குங்க? Sine A divided by 1 plus cos A. Sine A வகுத்தல் 1 plus cos A plus sine A divided by 1 minus cos A. இப்ப நம்ம இது ரெண்டுக்கு என்ன எடுக்கணும்? மீ சீமா. அப்ப இதை என்ன பண்ணணும்? தொகுதியையும் பகுதியையும் 1 minus cos A-வால பெருக்கணும், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். அதே மாதிரி இதை என்ன பண்ணணும்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 1 plus cos A-வால பெருக்கணும். பெருக்கி பார்க்கலாமா? Sine A into 1 minus cos A. தொகுதியை பெருக்கியாச்சா, நியூமரேட்டரை பெருக்கியாச்சா, அதே மாதிரி பகுதியை, ரைட்டா, டினாமினேட்டர் 1 plus cos A into 1 minus cos A plus அடுத்தது இதை பெருக்கணும். Sine A into எதால பெருக்கிறோம்? 1 plus cos A-வால பெருக்கிறோம். 1 plus cos A divided by இங்க என்ன இருக்கு? 1 minus cos A இருக்கு. எதால பெருக்கிறோம் நம்ம? 1 plus cos A-வால பெருக்கிறோம். தொகுதியை எதால பெருக்கிறோமோ அதே தான் பகுதியையும் பெருக்கணும். நியூமரேட்டர் எதால பெருக்கிறோமோ அதையே டினாமினேட்டராலையும் பெருக்கணும். இப்ப பாருங்க, இந்த இடத்த நல்லா கவனிக்கணும். இத வந்து அப்படியே பண்ண, 1 plus cos A 1 into 1 minus cos A, 1 minus cos A into 1 plus cos A அப்படின்னா என்னடா அர்த்தம்? ரெண்டும் ஒத்த உறுப்புகளா மாறிடுச்சு, லைக் டேர்மா மாறிடுச்சு. இது ஐடென்டிட்டி. இது என்னது? ஐடென்டிட்டி இல்லையா? அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, A plus B into A minus B. ஆக்சுவலா இது வந்து பென்சில் எழுதிக்கோங்க, ரைட்டா, அதனாலதான் லேசா அடிச்சு விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு அர்த்தம். ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஒன்னு இருக்குது. இப்போ ஒன்னு ஸ்கொயர்டு ஒன்னு தான். இப்போ ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ, ரைட் அடிக்கு என்ன? இப்ப இதை பெருக்கிக்கலாமா? சைன் ஏ இன்டு ஒன்னு, சைன் ஏ பெருக்கல் ஒன்னு வந்து சைன் ஏ, மைனஸ் சைன் ஏ பெருக்கல் காஸ் ஏ, சைன் ஏ இன்டு காஸ் ஏ. அப்ப இங்க என்ன வரும்? sin a into cos a plus அதே மாதிரி தான், இது அதே தானே, a plus b into a minus b. எப்படி இருந்தாலும் ஒண்ணு தானே, ரெண்டு பெருக்கல் மூணு நாலு, மூணு பெருக்கல் ரெண்டு நாலு ஒண்ணு தானே. இப்போ அதே தான், a squared minus b squared. இப்போ இங்க என்ன வரும்? ஒன்னு minus cos squared a, a squared minus b squared. இந்த ஒன்னு squared அப்படின்றது ஒன்னுன்னு எழுதிடுறோம், வேற ஒன்னும் கிடையாது. புரியுது அடிக்கணும். இங்க ஆக்சுவலா என்ன இருக்குது? ஒன்னு ஸ்கொயர், ஒன்னு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒன்னு. ரஃப் காலத்துல வேணா அப்படி எழுதிக்கும். அதே மாதிரி இதை பெருக்கலாமா? அப்ப சைன் ஏ இன்டு ஒன்னு என்னது? சைன் ஏ பிளஸ் சைன் ஏ இன்டு காஸ் ஏ, சைன் ஏ இன்டு காஸ் ஏ. சரியா? இப்ப இதை அடிச்சு விட்டுருங்க, இது வேண்டாம். இப்ப இது ரெண்டு என்ன இருக்குது? பொதுவா இருக்கா? கரெக்டா? அப்ப ஒரு தடவை எழுதிக்கலாமா நம்ம? இப்ப நம்ம எழுதுவோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? அஞ்சு பை ரெண்டு பிளஸ் ஏழு பை ரெண்டு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பொதுவா இருக்குதுன்னு அர்த்தமா? மேல அப்ப இது ரெண்டையும் இப்படித்தானே எழுதுவோம். புரியுதா புரியலையா? அதே மாதிரி தாண்டிக்கணும். ஒன்னு மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ, மேல என்ன இருக்குது? சைன் ஏ மைனஸ் சைன் ஏ இன்டு காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ பிளஸ் சைன் ஏ இன்டு காஸ் ஏ. இது நீட்டிக்கணும் இப்படி. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணலாம். பிளஸ் சைன் ஏ காஸ் ஏ, இது மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ, பிளஸ் சைன் ஏ காஸ் ஏவ கேன்சல் பண்ணிடலாம். நம்ம மிச்சம் என்னடா அதை நான் இருக்குது இங்க? சைன் ஏ பிளஸ் சைன் ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ. என்னடி கண்ணு இருக்குது? ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ. நம்ம ஏற்கனவே ஐடென்டிட்டி படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சைன் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ ஈக்குவல் டு என்னது? ஒன்னு. அப்ப
நமக்கு என்ன வேணும் இங்க 1 minus cos squared ஏ தான் வேணும் இந்த plus cos squared இந்த பக்கம் போயிடுது அப்ப இங்க என்ன இருக்கும் sin squared ஏ அப்ப 1 minus cos squared ஏவ எதால நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் sin squared ஏவால ரீப்ளேஸ் பண்ணலாம் ரைட்டா sin a plus sin a எத்தனை sin a 2 sin a divided by sin squared a the sin squared a எப்படி எழுதிக்கலாம்னா sin a into sin a எழுதிக்கலாம் புரியதா ஒரு ரோஜா பூ ப்ளஸ் இன்னொரு ரோஜா பூ அப்ப எத்தனை ரோஜா பூ ரெண்டு ரோஜா பூ புரியடிக்கனே அதுதான் sin a plus sin a equal to 2 sin a இப்போ என்ன ஆயிடும் இதுல இந்த sin a-வும் கேன்சல் ஆயிடும் sin a-வும் sin a-வும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப நமக்கு என்ன மீதி வருது 2 sin a இப்போ என்ன அர்த்தம் இது 2 sin a-னா 2 into 1 sin a 1 sin a 1 sin a-னா அது எது cosecant a sin a-வோட தலைகீழ் निरूपिकवश्यम कलगिली वेटिटी एलिकोटी रबर अलच सरिया रोम मुयचि से कुटी देव क अलजीब्रिक रोम सीक्रम सर।